ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கந்தர் ஸ்டோர்ஸோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப் லிங்க்கும் அட்ரெஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்ட் டூவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அவங்கக்கிட்ட என்னென்ன கிச்சன் டூல்ஸ் இருக்குது, என்ன அக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டும், கல்சட்டியோட கலெக்ஷன்ஸ் பற்றின வீடியோவும் பார்க்கலாம். இவங்கக்கிட்ட நிறைய கல்சட்டி இருக்குது. இரும்பு பாத்திரங்கள் மாதிரியே இவங்கக்கிட்ட கல்சட்டிலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கல்சட்டியில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக அவங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டு வீடியோ பார்த்து நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணதாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே என்னை மோட்டிவேட் பண்ணுது. கண்டிப்பாக நான் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக தரேன். இந்த டைமில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கல்சட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், என்னென்ன கல்சட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கல்சட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய் டைப்பில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பருப்பு கீரை எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரில் வந்து ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 1 லிட்டருக்கு 450 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கிறது. கீழே அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கடையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே லிட்டர் பேசிஸில் தான் தர்றாங்க, பெர் லிட்டர் 450 அந்த மாதிரி தர்றாங்க. இது அதுலேயே பார்த்தீங்கன்னா சீஸ்னிங் பண்ணது வந்து 150 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 1 வீக் பிஃபோராகவே சொல்லிட்டீங்கன்னா அவங்க சீஸ்னிங் பண்ணி தர்றதா அவங்க சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடாய் டைப்பும் இருக்குது, குழம்பு வைக்கிற அந்த சட்டி டைப்பும் இருக்குது. ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது சீஸ்னிங் பண்ண ப்ராடக்ட் வந்து. அந்த சீஸ்னிங் பண்ணதுனால தான் அதோடய கலர் வந்து பிளாக்காக மாறியிருக்கு. நெக்ஸ்ட்டு தோசைக்கல். தோசைக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுலேயும் சீசனிங் பண்ணி தர்றாங்க. இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ், சீசனிங் பண்ணதுன்னா 650. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் வந்து 7 குழி இருக்குது. இதில் வந்து 2 சைஸஸில் அவங்கக்கிட்ட கிடைக்குது. 7 குழி இருக்கிறது வந்து 400 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா 10 குழி இருக்கிற பணியாரக்கல், 10 குழி இருக்கிறதுனால இது வந்து 500 ருபீஸ்னு சொன்னாங்க. அதுலேயே சீசனிங் பண்ணியும் தர்றாங்க. 7 குழிக்கு வந்து 550 ருபீஸ், 10 குழிக்கு 650 ருபீஸ்ங்கிற மாதிரி தர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா தயிர் உர ஊற்றி வைக்கிற அந்த பாட்டு, கர்ட் பாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கர்ட் பாட்டு பார்க்குறதுக்கே. இதில் வந்து நம்ம உர ஊற்றி வச்சோன்னு வைங்களேன், அப்படியே கட்டி மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. தயிர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ml 450, 800 ml 550, 1 லிட்டர் 650 அப்படிங்கிற பேசிஸில் தர்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இது, சொப்பு ஜாமான்னு சொல்லுவாங்களே, அது சோப் ஸ்டோனில் சொப்பு ஜாமான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்த்தாலே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆசை வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சோப் ஸ்டோனில். அந்த நம்ம ஆற்ற உரல், அந்த அரிசி பிரிக்கிற அந்த இது, குட்டி பணியாரக்கல், குட்டி அடுப்பு, அந்த மாதிரி உரல் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவல். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடுன்னு சொன்னாங்க, கையாலேயே அவங்க வந்து வெட்டுறதான். அந்த பல் இருக்குது பாருங்கள், அது ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கையாலேயே வெட்டுவாங்களாம். இது பார்த்தீங்கன்னா மெஷின் கட் பண்ணுற தேங்காய் துருவல், கோல்டு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஷின் கட் பண்ணது. இது வந்து ஹேண்ட்மேடு. ரெண்டும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு வந்து 300 ருபீஸ், அந்த கோல்டு கலர் வந்து 250 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை கரண்டி, தோசை திருப்புற அந்த கரண்டி, அதுவும் அயனில் பண்ணது. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70-50 அந்த ரேஞ்சில் தராங்க. இது பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு, அயனில் அச்சு முறுக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கு, அச்சுமுறுக்கு வந்து நான்ஸ்டிக்லேயும் இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரில் பேனில் யூஸ் பண்ணுற ஸ்கியூஎஸ், ஸ்கியூஎஸோட ப்ரைஸ் வந்து ஒரு பெர் பீஸ் வந்து 40 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் தேங்காய் துருவுறது தான், ஆனால் இது வந்து நம்ம கிச்சன் ஸ்லாப்ல வச்சு தேங்காய் துருவலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து நின்றுக்கிட்டே அப்படியே கிச்சனில் குக் பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே நம்ம துருவலாம். இது எப்படின்னா கீழே இருக்கிறத நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லாப்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் துருவலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஈச் 130 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிழிகிறது. இடியாப்பம் பிழிகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷிங் இருக்கிறதுனால இடியாப்பம் வந்து ஒட்டாமல் நல்லா வரும், நம்மளுக்கு கையும் வலிக்காது, பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் முறுக்கு பிழிகிறது, இடியாப்பம் பிழிகிறதுன்னு 2 டைப் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா சொப்பு ஜாமாவில் உட்டில் சொப்பு ஜாமான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பார்த்ததுமே நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே எல்லா இதுவும் வச்சுருந்தாங்க, குட்டி குடம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. உங்கள் கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடன் சாப்பிங் போர்டு. இந்த சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட வுட்டு வந்து நல்ல வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடிக்கிற கல். இது அயனில் இடிக்கிற கல். இதுலேயுமே 4 சைஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வர இருக்குது அவங்கக்கிட்ட. 150லேருந்து 300 ருபீஸ் வர இடிக்கிற கல் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு, உட்டில் குட்டி குட்டி ஸ்பூன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டில் கரண்டி. இதில் ஒரு 5லேருந்து 6 டைப் வரை வச்சுருக்காங்க. குழம்பு கெடுக்கிறது, தோசை திருப்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு பீஸ் வந்து 30 ருபீஸ். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுட்ருந்தாங்க, எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஆர்டர் பண்ணால் ரிப்ளை வரல அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணதும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி வைப்பாங்க உங்களோட அட்ரஸ்க்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அதோட ப்ரைஸ் எல்லாம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சில இதில் வந்து ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்கலாம், அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.